உண்டாவதாக. Glory to the name of the Lord. இன்றைய நாளிலே தசம பாகத்தை பற்றியும் காணிக்கையை பற்றியும் சில சத்தியங்களை நான் சொல்லும்படிக்கு விரும்புகின்றேன். This morning I would like to tell you some of the truths regarding tithe and offerings. இந்த தலைப்பை கேட்கிறதான நேரத்திலே பலருடைய எண்ணங்களிலே பலவிதமான ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. Even as you are hearing about this topic, I understand, I feel that in the minds of many people, so many thoughts are crossing. ஊழியக்காரர்களுக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட்டதோ தங்களுடைய கஜானாவை. Probably the servants of God are lacking something or something is wanting in their treasury. மற்றொரு கூட்டத்தார், நாம் ஏதாவது கொடுக்காம விட்டுட்டோமா, இவ்வளோ நாள் கண்காணிச்சு. Other group of people will be wondering, is it that we have not given anything to the Lord? Is it that the workers did not mind it till this day? எல்லாரும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடியதான ஜனங்கள் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. Yes, I know that all of you have got a willing heart or a ready mind to give unto the Lord. I don't say no. இருந்தபோதிலும் இவைகளை குறித்ததான ஒரு மேன்மையான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரயோஜனமானதாய் காணப்படும். In spite of that, it would be useful for everyone of us to understand the glorious truths concerning tithe and offering. ஒரு கூட்டத்தார் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுத்து பழக்கப்பட்டபடியினால் அதை பழக்க வழக்கத்தின் நிமித்தமாக கொடுக்கிறார்கள். கொடுப்பதினால் உண்டாகிறதான மேன்மை என்ன என்பது அறியாமலே அவர்கள் செய்கிறார்கள். Because one group of people, you know, as a custom, as a habit, they are giving unto the Lord, and therefore it is a matter of routine for them. They do not know what is the deeper truths and the meaning contained in that. மற்றொரு கூட்டத்தாருக்கு இந்த தசம பாகம் காணிக்கை என்று சொல்வது வேதாகமத்திலே காணப்படுகிறதான ஒரு சத்தியம் என்னது என்ன என்பதை அவர்கள் மறந்தே போய்விட்டார்கள். There is another group of people who have simply forgotten the truth concerning the tithe and offering mentioned in that Bible. இந்த காணிக்கை தசம பாகம் என்கிறதான குறித்த காரியத்திலே ஜனங்கள் பலவிதமான கருத்து வேறுபாடு உடையவர்களாக காணப்படுகிறார்கள். We see that there are differences of opinion in the congregation regarding the matter of a tithing and giving offering. நமக்குள்ளே பலதரப்பட்டதான கூட்டத்தார் இருக்கின்றார்கள். Among us there are people of diverse sorts. ஒரு கூட்டத்தார் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடியதான கூட்டம். There is one group of people who are giving to the Lord willingly of a ready mind. இன்னொரு கூட்டத்தார் அவர்கள் கர்த்தருக்காக கொடுப்பார்கள், ஆனால் அவருடைய இருதயத்திலே மனப்பூர்வம் இருக்காது, விருப்பம் இருக்காது, வேறு வழி இல்லை, ஊழியக்காரர்கள் என்ன நம்மை பற்றி நினைப்பார்கள் என்றதான ஒரு எண்ணத்தோடு கூட கொடுக்கிறவர்கள். There is another group of people who are giving unto the Lord, but it is not of a ready mind and a willing heart. They are always concerned what the servants of God would think about them, therefore they are giving. மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்காதவர்கள். காரணம், நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியதான வறுமை, இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியுமே, ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று தங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய திருப்தியை வைத்துக் கொள்ளக்கூடியதான ஒரு கூட்டத்தார். And there is a third group of people, they think that they are very poor and they cannot afford to give unto the Lord. They feel that the Lord knows their financial situation. நாலாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், கொடுக்கிறவர்களையும் கூட கொடுக்க விடாதபடிக்கு கெடுக்கக்கூடியதான ஒரு கூட்டத்தார் இருக்கிறார். There is another group, that is the fourth group. These are the people who are preventing that group of people who are giving unto the Lord. இப்படிப்பட்டவர்கள் சரியான ஒரு வெளிப்படுத்தலை பெற்றிராதவர்களாய் இருக்கின்றார்கள். But this group of people, I want to tell you, they do not have that correct revelation. ஆகவே இந்த நான்கு பேரை மையமாக வைத்து சில சத்தியங்களை இன்றைய நாளிலே நான் சொல்ல வேண்டியதாய் காணப்படுகின்றது. And therefore, keeping these four groups of people at the focal point, I would like to share a few truths to you this morning. இந்த சத்தியங்களை ஒரு அளவுக்கு நாம் எல்லாரும் அறிந்தவர்களாய் நாம் இருந்திருக்கலாம். Yes, we all know to certain extent the meaning of these truths. இதை பற்றியதான சத்திய அஸ்திபாரத்திலிருந்து வேதாகமம் எப்படி இதை சொல்கிறது என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கும்படிக்கு விரும்புகிறேன். But now I would like to tell you how right from that stage of a foundation the Bible is teaching the truths concerning these things. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் மூன்று காரியத்தை தனக்கு உரியது, தனக்கு சொந்தமானது என்று சொல்கிறார். In the Old Testament dispensation, God says that there are three things which belong to Him. யாத்திராகமம் 13 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, Exodus 13th chapter verse 2, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே மனிதருக்குள்ளும் மிருக ஜீவன்களுக்குள்ளும்
கற்பம் திறந்து பிறக்கிறதான எல்லாமே எனக்குரியது என்று உரிமை பாராட்டுகிறார். And the Lord says, whatever opens the womb among the children of Israel, both of a man and a beast, it is mine. அடுத்தது யாத்திராகமும் 22:29 நாம் வாசிக்கிற வேளையிலே, Exodus 22:29, உன் தோட்டத்திலே முதல் முதல் பழுக்கும் பழத்தை அதை முதற் பலனாக எனக்கு கொடு என்று சொல்கிறார். And the Lord says that the first of your ripe fruits of your garden you give unto me. மூன்றாவது எண்ணாகமும் 18:21 நாம் வாசிக்கிற வேளையில், Numbers 18:21, அந்த இடத்திலே தசம பாகம் தனக்குரியது என்று சொல்கிறார். And there the Lord says that tithe is mine. இதிலே நாம் மூன்று காரியத்தை நாம் பார்த்தோம். So in these things we have seen three things. ஒன்று, முதற் பேறு எனக்குரியது. And the first thing is the first born or mine. இரண்டாவது, முதற் பலன் எனக்குரியது. And secondly the first fruit is mine. மூன்றாவது, தசம பாகம் என்பது எனக்குரியது என்று சொல்கிறார். And thirdly God says tithe is mine. இந்த மூன்றையும் கர்த்தர் தனக்குரியது என்று உரிமை பாராட்டி சொல்கின்றார். And these things the Lord stakes a claim saying it is mine. அப்ப கர்த்தருக்குரியது என்று உரிமை பாராட்டுகிற வேளையிலே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்காக நாம் செலுத்த வேண்டியதாய். And therefore when we see that the God is claiming some of these things as his own, naturally we have to give unto the Lord. இயேசு சொன்னார், தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். And Jesus said to give unto the king that is due to the king and give unto the Lord what is due to him. இந்த தசம பாகம் என்று சொல்கிறோமே அது எப்படி? And when we say about the tithe, what about it? ஏனென்றால் அநேகர் தசம பாகம் என்பதை என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்களுடைய மனதிலே நினைக்கக்கூடியதான ஏதோ ஒரு காணிக்கையை கர்த்தருக்காக கொடுப்பது தசம பாகம் என்று நினைக்கிறார்கள். Many people are of the opinion that whatever they think in their mind when they give it to the Lord that they call it as a tithe. எண்ணாகமும் 18:26 நாம் வாசிக்கிற வேளையில், Numbers 18:26, அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். Thus speak unto the Levites and say unto them, when you take of the children of Israel the tithes which I have given you from them for your inheritance, then he shall offer up an heave offering of it for the Lord, even a tenth part of the tithe. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க கூடியதான் அவற்றிலே, in those things which the Lord gives you as an inheritance, தசம பாகத்தில் பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். You shall offer up an heave offering of it for the Lord, even a tenth part of that tithe. தசம பாகம் என்று சொல்வது பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு என்று நாம் நியமிப்பது. So when we say the tithe, we are giving unto the Lord one tenth of ours. மீண்டும் சொல்கிறேன், எனக்கு இது பேசுறதுக்கு ஒரு குற்ற உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். இருந்தாலும் இது வேற எந்த ஒரு நோக்கத்தோடு அல்ல, சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மாத்திரமே. See, even as I am speaking on this, I have got a little of a guilty conscience, but yet why I tell this is because you must know the truth. நாம் சம்பாதிக்க கூடியதான சம்பாத்தியத்திலே பத்தில் ஒரு பங்கு என்று சொல்வது கர்த்தருக்கு உரியதாய் காணப்படுகிறது. நாம் எந்தெந்த காரியத்திலே கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும்? ஆதியாகமும் 28:28 நாம் வாசிக்கிற Genesis 28:28, யாக்கோபு கர்த்தரிடத்திலே சொல்லும் போது அவன் சொல்கிறான், தேவரீர் எனக்கு தரக்கூடியதான எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்கிறான். And Jacob says, whatever God will give me, in that I will give that tenth portion of that to the Lord. எனக்கு கொடுக்க கூடியதான எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன். Whatever you are giving me, I will offer that tithe to you. லேவியராகமும் 27:30 வாசிக்கும் போது, Leviticus 27:30, அந்த இடத்திலே வித்து கனிகள் இவைகளை தசம பாகம் பசமாகமாக கொடுத்திருக்கின்றார்கள். And there they have offered the both the seed and the fruit to the Lord as a tithe. நெகேமியாவின் புத்தகம் 10:37 வாசிக்கும்போது, In Nehemiah 10:37,
அவர்கள் நிலத்தினுடைய பயிர்களிலே கர்த்தருக்கென்று தசமபாகமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்கிறதான வேளையிலே மத்தேயு சுவிசேஷம் 23:23 In Matthew's Gospel 23:23, the Lord says, ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் கூட அவர்கள் தசமபாகம் கொடுத்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். And there Jesus says, you are paying tithe of mint, anise and cumin. பரிசேயன் தன்னுடைய நீதியை பற்றி அவன் அறிவிக்கிறதான வேளையிலே என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றான். When that a Pharisee is speaking about his righteousness, he says, of all my earnings, I tithe unto the Lord. தசமபாகம் என்று சொல்வது அக்காலத்தில் உள்ளவர்கள் எப்படி கொடுத்தார்கள்? And when we say about this tithe, those people in the olden days, how were they giving unto the Lord? அவர்களுடைய எல்லாவிதமான சம்பாத்தியத்திலும் வருமானத்திலும் அவர்கள் கர்த்தருக்கென்று அவர்கள் தசமபாகம் கொடுத்தார்கள். So in all their income, in all their earnings, they were giving that tithe unto the Lord. இந்த தசமபாகம் என்று சொல்வது ஒரு புதிதான ஒரு கட்டளை அல்ல. So when we say tithe, that is not something new or novel. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளையாய் தான் காணப்பட்டது. Even in that Old Testament dispensation, this is a command given to the Israelites. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களும் இந்த கட்டளையை அவர்கள் கை கொண்டிருக்கின்றார்கள். Though both the people belonging to that Old Testament and New Testament dispensation, they were keeping and observing this command of the Lord. வேதத்திலே ஆபிரகாமை பற்றி நாம் படிக்கிறதான நேரத்திலே ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்ததாக ஆதியாகமம் 14:14 நாம் படிக்கிறோம். In Genesis chapter 14, we read that Abraham had given his tithe to Melchizedek. யாக்கோபும் கூட அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பொருத்தனையை செய்கின்றான். And Jacob also is paying, is offering a vow unto the Lord. ஒரு நாள் இரவு நேரத்திலே ஒரு வனாந்தரத்திலே அவன் காட்டிலே தங்கி இருக்க கூடியதான் அந்த நேரத்தில். So it was a pitch of a darkness. He was staying alone in a wilderness. அவன் ஒரு கல்லை எடுத்து அவன் நித்திரை செய்கின்றான். He took up a stone and he was falling asleep on that. அதற்கு பிற்பாடு அந்த கல்லை ஒரு தூணாக அவன் நிறுத்துகின்றான். And after that he is setting up that stone as a pillar. என்னை பத்திர திரும்பி வர பண்ணுவீரானால் நான் தூணாக நிறுத்தினதான கல் உமக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரக்கூடியதான எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இப்படியே ராஜாவாகிய எசேக்கியாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த காரியத்தில் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்ததாகத்தான் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் படிக்கின்றோம். In that holy scripture we also see that King Hezekiah and also the people of Israel were very truthful in this matter. இருந்தபோதிலும் இக்காலத்திலே ஜீவிக்க கூடியதான ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களும் ஒரு கூட்ட ஊழியக்காரர்களும் இந்த தசமபாகத்தை என்ன சொல்கிறார்கள் என்றால், இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாண காலத்திலே இருந்ததான ஒன்று, இவைகள் இக்காலத்திலே கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். But yet there is one group of servants of God and one group of believers who say this tithing is something that belongs to that Old Testament period. We are in this New Testament dispensation. There is no need for us to observe this. ஏன் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்கின்றார்கள்? Why those people speak all this? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான காலகட்டங்களிலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நியாயப்பிரமாண காலங்களிலே சொல்லப்பட்டதான அநேக காரியங்களை அவர் ஒழித்து விட்டார். The reason is that the Lord Jesus, when he came down on this earth, he set aside many of those things written in that law and in the Old Testament period. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலியினுடைய பிரமாணங்கள் காணப்பட்டது. In the Old Testament time, the law concerning the sacrifices were there. இயேசு கிறிஸ்து அந்த பலியை அவர் ஒழித்து விட்டு தன்னையே ஒரு பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். And Jesus Christ set aside that law concerning the sacrifices, but he offered himself as a sacrifice. மனுஷனுடைய பாவங்களுக்காக செலுத்துவதற்கு வேறொரு பலி இராமல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வைத்தார். And the Lord said there is no other offering, a sacrifice for the sins of man, and therefore we laid a full stop for that. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரிய முறைமை இருந்தது. அந்த ஆசாரிய முறைமைக்கு கூட
இயேசு கிறிஸ்து முற்றுப்புள்ளியை வைக்கின்றார். In the Old Testament time there was a priesthood. Even for that priesthood the Lord made a complete stop for that. இயேசு கிறிஸ்துவே தன்னை ஒரு பிரதான ஆசாரியராக அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். And Jesus Christ the Lord introduced himself as the high priest. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடியதான் அநேக காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. So in this way many of the things of the Old Testament have been changed. ஆகவே ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், இதுவும் கூட பழைய ஏற்பாட்டு காலத்திலே கை கொள்ளப்பட்டதான ஒரு கட்டளை தான், இவைகளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததான நேரத்திலே இவற்றை ஆண்டவர் மாற்றி போட்டார் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். And therefore some of the people think that the tithe and offering, the command of that belongs to the Old Testament and therefore when the Lord Jesus came upon this earth he had changed that also. அதே நேரத்திலே கர்த்தருக்கென்று அவர்களாகவே மனப்பூர்வமாக ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்கலாம் என்று அவர்களுடைய சொந்த அபிப்பிராயத்தோடு கூட இருக்கின்றார்கள். But at the same time you know they have their own assumption and opinion that of their own willingness they can offer something to the Lord. இந்த தசமபாகம் காணிக்கை என்று சொல்வது பழைய ஏற்பாட்டோடு முடிந்து விட்டதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மரணத்தோடு கூட அவைகள் எல்லாம் முடிந்து போய்விட்டதா? And therefore when we say the tithe and offering have they come to a standstill with that Old Testament? Have they come to a full stop with the death of Jesus? மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில் When we turn to Gospel of Matthew chapter 23 verse 23 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரகராகிய பரிசேயரை பற்றி விதமாக சொல்கின்றார். And the Lord Jesus is telling about those scribes and the Pharisees like this. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. Woe unto you scribes and Pharisees hypocrites. நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தலசமபாகம் செலுத்தி For you pay tithe of mint and anise and cumin. நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விட்டுவிட்டீர்கள். And have omitted the weightier matters of that law, judgment, mercy and faith. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். But at this place the Lord is emphasizing one important thing. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும். These ought you to have done and not to leave the other undone. இயேசு இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். And Jesus says yes you have done this but at the same time you should not have omitted that. எவைகளை செய்ய வேண்டும், what they are supposed to do, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிறவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அவைகள் கைக்கொள்ள வேண்டும். So what is mentioned in that law namely the judgment mercy and faith they must have done. எவைகளை விட்டுவிடாதிருக்க வேண்டும், and what are those things that they should not leave behind. நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்துவதை விட்டுவிடாதிருக்க வேண்டும். And paying the tithe of mint and anise and cumin they should not omit it. இவைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாற்றி போடவில்லை. And Jesus never changed this law. இந்த தசமபாகம் காணிக்கை என்பது கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே இருந்தது என்பதை நாமே அறிந்திருக்கின்றோம். And we know very well that even during the days of our Lord Jesus on this earth this law concerning tithe and offering were there. இந்த நாளிலே இதை பற்றியதான சத்தியங்கள் ஒரு பெரிய சத்தியங்களை தயார் செய்து வந்திருக்கின்றேன். And you know a great thing in detail I have prepared regarding this topic for this morning. எவ்வளவுக்கு எவ்வளவாக சுருக்கமாக நான் அறிவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அழுவாக அறிவிக்கின்றேன். But as far as possible I would like to briefly touch upon that topic and go. தசமபாகம் காணிக்கை என்று சொல்வது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உரியதாய் காணப்படுகின்றது. ஒருவேளை கேட்கலாம், இந்த தசமபாகம் காணிக்கை என்று சொல்வது ஏழை ஜனங்கள் கை கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமா, பணக்காரர்கள் கை கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமா? And perhaps you may be asking me this question, this law concerning this tithe and offering, can the rich people keep it or can the poor people also keep it? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றுகிறதான ஒவ்வொருவரும் கை கொள்ளக்கூடிய ஒரு சத்தியமாயிருக்கிறது. But this is I tell you one truth which even every Christian who is following Jesus Christ must keep. ஒரு கூட்டத்தார் நினைக்கலாம், நாம் தான் வறுமையோடு கூட இருக்கிறோமே, ஏழ்மையோடு கூட இருக்கின்றோமே, இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஏன் நாம் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். And one group of people may be worried to see I am having poverty in my home in my personal life then why should I do this. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே எவ்வளவுதான் வறுமைகள் என்று ஒன்று இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று கர்த்தருக்குரிய காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியதா இருக்கு. Yeah there may be poverty and lacking in our home but that God may bless us there are certain things which we have to keep. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கக்கூடியதான காலகட்டத்திலே தான்
ஆண்டவர் எனக்கு காணிக்கை கொண்டு வருவீர்களாக என்று சொன்னார். At the time when the people of Israel were in that wilderness, the Lord told those people, bring your offering unto me. யாத்திராகமம் 25:2 நாம் வாசிக்கிறோம். Exodus 25:2 ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்கின்றார். And the Lord is speaking to Moses. எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர்களிடத்திலே சொல்லு என்று சொல்கிறார். And he says, speak unto the children of Israel that they may bring me an offering. இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த இடத்தில் இருக்கும்போது எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர்களிடத்திலே சொல்லு என்று சொன்னார். And when the Lord told the people of Israel, asked them to bring the offering, when the Israelites where were they going? எந்த இடத்திலே சொன்னார்? And in which place the Lord told it? அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார். At the time when they were there in wilderness, he said. வனாந்தரம் என்ன என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். We know what is the wilderness. வனாந்தரம் என்று சொல்வது விதைப்பும் இல்லை அறுப்பும் இல்லை என்று சொல்கிறோம். So when we say wilderness, there is neither the sowing nor is there any reaping or harvest. அந்த இடத்தில் விதைப்பும் இல்லை அறுப்பும் இல்லாவிட்டால் அந்த இடத்தில் ஆகாரமும் இருக்காது. And when there is no seeding or reaping, there is no food for them. ஒன்றுமில்லாத ஒரு இடம் தான் வனாந்தரம் என்று சொல்வது. So wilderness, desert is the place where there is nothing. இஸ்ரவேல் புத்திரரே தங்களுக்கு அன்றென்று தேவையான ஆகாரத்தை அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து வானத்திலிருந்து மன்னாவை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். Even these Israelites, you know, they have to look up into heaven and early in the morning they had to gather up this manna given by the Lord. அவர்களே ஒன்றுமில்லாத இருக்கக்கூடியதான சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்கிறார், எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படிக்கு நீ அவர்களிடத்திலே சொல் என்கிறார். So when these people did not have anything, the Lord is telling Moses, speak unto them that they may bring me an offering. அப்படியானால் நம்முடைய வறுமையிலும் நமக்கு இருக்கக்கூடியதான தருத்திரத்திலும் நமக்கு இருக்கக்கூடியதான கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கென்று ஒரு பகுதியை கொடுப்பது வேத வசனம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளையா இருக்கிறது. And therefore in the midst of our poverty, in the midst of our lacking, the Bible says that we have to offer a portion of our belonging unto the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா நாட்டு சபையாருக்கு இருக்கக்கூடியதான மேன்மையான குணங்களை சொல்கின்றார். And this apostle Paul is describing about the virtue, the special qualities of the believers of Macedonia. 2 கொரிந்தியரின் புத்தகம் 8:3 நாம் வாசிக்கிற வேளையில், In 2 Corinthians 8th chapter 3 verses, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபைகளை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். And we want to tell you of the grace of God bestowed on the churches of Macedonia. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்களுக்கு தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். How that in a great trial of affliction, the abundance of their joy and the deep poverty abounded unto the riches of their liberality. இந்த இரண்டாவது வசனத்திலே மிகுந்த உபத்திரவம் என்றும் கொடிய தருத்திரம் என்று நாம் வாசிக்கிறோம். And we see two things in this verse too. Those people had a great trial of affliction and a deep poverty. அவர்கள் கொடிய தருத்திரம் உடையவர்களாய் இருந்தும் கர்த்தருக்கென்று உதாரணமாய் அவர்கள் கொடுத்தார்கள். And they gave liberally unto the Lord in spite of their great trial of affliction. மேலும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்கின்றார். And St. Paul says, to their power and beyond their power they gave unto the Lord. கொடிய தருத்திரத்தின் மத்தியிலும் வறுமையின் மத்தியிலும் கூட கர்த்தருக்கென்று அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். So in the midst of a want, lacking and poverty, those people had given unto the Lord. இவைகளெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு மேலான ஒரு வெளிப்படுத்தல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியதாயிருக்கும். ரவீந்திரநாத தாகூர் கீதாஞ்சல் என்கிறதான ஒரு கவிதை எழுதினார். And Rabindranath Tagore composed a poem, Geetanjali. அந்த கீதாஞ்சலிலே ஒரு கதையை அவர் குறிப்பிடுகின்றார். And in that Geetanjali, he is narrating a story. ஒரு பிச்சை எடுக்கக்கூடியதான பெண் தெரு தெருவாக பிச்சை எடுத்துவிட்டு அவர் காட்டு வழியாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். A woman, you know, a beggar, she was begging through those streets and lonely. She was returning through that forest. தூரத்திலே ஒரு ரதமானது வந்து இவளை நோக்கி எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. And she saw a chariot coming towards her far off. இந்த பெண் அந்த ரதத்தை பார்க்கிற அந்த ரகமானது மிகவும் அழகாக காணப்படுகிறது. And this woman was looking at that chariot. It was absolutely beautiful. அந்த ரதத்திலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் பார்வைக்கு மிகவும்
மகிமையாய் காணப்படுகின்றார். There was one person seated in that chariot. To look at that person appeared so glorious. அவருடைய தலையிலே ஒரு அருமையான ஒரு கிரீடமானது கூட வைக்கப்பட்டிருக்கிறது. And upon that man's head a beautiful crown was set. அவர் ஒரு வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார். அந்த வஸ்திரமானது பளபளக்க கூடியதான வஸ்திரமாய் இருக்கிறது. And he had a robe upon him. That robe was simply glittering, shining. இவ்வளவு ஒரு பிச்சை எடுக்க கூடியதான பெண் எதிர்கொண்டு வருகிறதானவர் ராஜாவா இருப்பாரோ என்று தன்னுடைய மனதிலே நினைக்கின்றார். And this woman was a beggar, you know, and she was thinking that the person coming opposite her may be a king. ராஜாவா இருப்பாரோ என்று அவள் தன்னுடைய மனதிலே நினைக்கிற நேரத்தில் அவள் மனசுல வேற என்ன வந்திருக்கும்? And when she was thinking probably she is a king, you know what she would have thought in her mind? ராஜாவா இருப்பாரானால் நமக்கும் எதை கொடுப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவளுக்கு வந்திருக்க வேண்டும். And she must have thought if he is really a king then he will give something to her. வேகமாக வந்ததான ரதம் இந்த பிச்சை எடுக்க பெண்ணை கண்ட உடனே அங்கே நின்றது. And that chariot was speeding towards her and that chariot he saw her and stopped that chariot. இந்த பெண்ணை பார்த்து அந்த ரதத்திலே உட்கார்ந்து இருக்கிறதான மனிதன் கையை நீட்டி எனக்கு ஏதாவது கொடு என்று சொல்லி And then that man seated in that chariot, he stretched forth his hand towards that woman and asked her, give me something. இந்த பிச்சை எடுக்க கூடியதான பெண்ணுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகி விட்டது. And then this beggar, you know, this woman was irritated. அருமையான ஒரு ரதத்திலே உட்கார்ந்து இருக்கின்றார். See, this man is seated in this glorious throne. அவருடைய தலையிலே ஒரு பெரிய கிரீடம் காணப்படுகிறது. He has got a good crown upon his head. பார்ப்பதற்கு அவர் ஒரு ராஜாவை போல இருக்கின்றார். And look at, see, this man looks like a king. கையை நீட்டி என்னிடத்தில் ஏதாவது தா என்று கேட்கிறாள் என்று அவள் எரிச்சல் அடைந்தாள். And she got irritated and annoyed. What is this man stretching forth his hand to receive something from me? ரதத்திலே உட்கார்ந்திருக்கிறதான மனிதன் கையை நீட்டிக் கொண்டே இருந்தபடினால் வெறுப்போடு கூட தான் வைத்திருக்கிறதான பையில் இருந்து ஒரு ஐந்து பிச்சை எடுத்து அந்த அரிசியிலே ஐந்து அரிசி எடுத்து கையிலே கொடுக்கின்றாள். And because that man was continuing stretch his hand with that annoyed mind, she is putting her hand into that bag containing that rice she got and gave only 5 grains of rice to him. நாம இருந்தா என்ன நினைச்சிருப்போம்? You know, when we were in that position, what would we have thought? காட்டிலும் பயங்கரமான பிச்சைக்காரனா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிருப்போம். And we would have thinking that a man is worse a beggar. ஐந்து அரிசியை எடுத்து கொடுத்து விட்டு அவள் நடந்து போகின்றாள். And she gave only 5 grains of that rice and passed by. இவளை கடந்து போன உடனே அந்த ரதமானது மறைந்து போய்விட்டது. And once she passed by, that chariot disappeared. இந்த ரதமானது மறைந்து போனபடினால் இந்த பிச்சை எடுக்க கூடியதான பெண்ணுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. And because this chariot disappeared, this beggar woman didn't know what to do, what happened. தன்னுடைய மனதில் எதையோ நினைத்துக் கொண்டு அவள் தன்னுடைய வீட்டிற்கு வருகின்றாள். So many things crossed her imagination as she returned to her home. தான் பிச்சை எடுத்து வந்ததான அந்த அரிசியை சமைக்கும்படிக்கு அவள் வீட்டிலே அவள் கொட்டுகின்றாள் அந்த அரிசியை. So that rice she had begged and got, she is pouring it to cook it. ஐந்து அரிசி மாத்திரம் பொன்மயமான நிறத்திலே காணப்பட்டது. Only 5 rice or grains were now seen in that golden color. அந்த ஐந்து அரிசி அவள் தனிமையாக எடுத்து வைக்கின்றாள். She is separating those 5 grains of rice. அந்த ஐந்து அரிசியும் பொன்னாக மாறி இருந்தது. Yeah, really those grains of rice had turned into gold. இது பொன்னாக மாறின பிற்பாடுதான் தன்னுடைய மனதிலே நினைக்கின்றாள், ரதத்திலே வந்தவர் வேறு யாரும் அல்ல, ஒரு கடவுளாய் இருப்பாரோ, கடவுளுடைய அவதாரமாய் இருப்பாரோ என்று தன்னுடைய மனதிலே நினைக்கின்றாள். And then she was wondering in her mind that person whom she saw in that chariot might have been God or a representative of God, incarnation of God. அப்பொழுதுதான் அவருடைய இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் துக்கம் ஏற்பட்டது. At that time only she felt a little sorrowful in her heart. வந்த மனிதனிடத்திலே நாம் வெறும் ஐந்து அரிசியை மாத்திரம் கொடுத்து விட்டோமே, இன்னும் கொஞ்சம் கொடுத்திருப்போமானால் நமக்கு அதிகமான பொன்னாய் இருக்குமே என்று நினைத்தாள். And she thought, see, I had given only 5 grains of rice to that man. Had I given more, then I would have got more golden rice. இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறதான உங்களில் அநேகர் கூட இந்த சம்பவத்தை நீங்கள் படித்திருக்கலாம். And many of you who are seated here, you might have also read this story. அருமையானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் உடையவராய் காணப்படுகிறார். Yes, beloved people of God, our Lord possesses all things. சகலமும் அவர் மூலமாக, அவரை கொண்டும், அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. All things were created by him, for him and through him. அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக காணப்படுகிறார். And he that inherited heir of all things. எல்லாமே அவரிடத்தில் இருந்துதான் காணப்படுகின்றது. Yeah, all things proceed from the Lord. இருந்த போதிலும் தம்முடைய பிள்ளைகள் அவருக்கென்று ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் என்ற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். But yet the Lord expects that his children must give something to him. David Livingstone என்கிறவர் ஆப்பிரிக்காவிலே ஒரு காலத்தில் அவர் ஊழியம் செய்து வந்தார். There was a missionary by name David Livingstone who
was serving the Lord in Africa. அந்த இடம் ஊழியத்திற்கு மிக ஒரு கடினமான ஒரு இடமாய் காணப்பட்டது. And that was a very difficult place for that missionary work. அந்த தேசமே மிகவும் ஒரு வெப்பமான ஒரு தேசமாய் இருந்தது. And that land of Africa was extremely a hot land. அந்த இடத்திலே அவர் ஊழியம் செய்ய போகிறதான நேரத்திலே, at the time when he was going to Africa to serve the Lord, அந்த இடத்தில் இருக்கக்கூடியதான பணம் பொருள் எல்லாவற்றையும் அவர் ஊழியத்திற்காக செலவிட்டு விட்டார். And all that substance, all that money he had already spent for the Lord. தனக்கென்று அவர் ஒன்றையுமே அவர் வைத்துக் கொள்ளவில்லை. He did not retain even a single thing for his personal use. இப்படிப்பட்டதான நேரத்திலே அவர் வியாதிப்பட்டார். At that time he fell sick. அவர் வியாதி, அதாவது அவருடைய வயிற்றில் அதிகமான புண் காணப்பட்டது. And there was so much of ulcer wound in his stomach. ஆப்பிரிக்கா தேசமே மிகவும் வெப்பமான ஒரு தேசமாய் இருக்கிறபடியால் அந்த வெப்பத்தினாலே அவர் பாதிக்கப்பட்டார். Because that land of Africa was extremely a hot country, he was affected by that heat. அவரிடத்திலே மற்றவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். And another people gave the counsel. உங்கள் வயிற்றிலே புண் இருக்கிறது. You see, there is a wound, the ulcer in your stomach. ஆட்டினுடைய பாலை குடிப்பீர்களானால் உங்கள் புண் ஆறி போய்விடும் என்று சொன்னார். And then they said, if you drink the goat's milk, your wound will be healed. இவருடைய ஊழியம் தேவைப்பட்டபடியால் ஒருவர் அவருக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு ஆட்டையும் கூட கொடுத்தார். Because somebody wanted this man to continue the ministry, he donated a good goat to him. தன்னுடைய சரீர சுகத்திற்காக வேண்டி தினந்தோறும் அந்த ஆட்டினுடைய பாலை குடித்து வந்தார். So he was drinking that milk of that sheep because he wanted to get healed. ஒரு நாள் அந்த காட்டுவாசிகளினுடைய தலைவன் இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் இடத்திலே வந்திருக்கிறார். One time the leader of the tribal people nearby forest came to meet Livingston. அந்த லிவிங்ஸ்டன் இடத்திலே சொல்கிறான், இந்த ஆடு எனக்கு பிடித்திருக்கிறது, அது எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். And then that leader said, see, I like this goat very much, I want it. இவருக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் தெரியவில்லை. And then Livingston was puzzled, he didn't know what to do. எல்லாவற்றையும் நாம் கொடுத்து விட்டோம். I have given everything that I had. சரீர சுகத்திற்காக வேண்டி ஒரு ஆட்டை நாம் வைத்திருக்கின்றோம். See, for the healing of my body I have retained only this one goat. இதையும் கூட இந்த காட்டுவாசிகளினுடைய தலைவன் கேட்கின்றானே. See, even this the leader of this tribe is demanding. வேறு வழி இல்லாமல் அந்த ஆடை அந்த தலைவனுக்கு பரிசாக கொடுக்கின்றார். And there was no other way, and therefore he gave, Livingston gave away that goat as a gift to him. பரிசாக பெற்றுக்கொண்டதான தலைவன் அவனுடைய கரத்திலே ஒரு ஈட்டியை தருகின்றான். And that man, that leader, as he received that gift, he in return he gave a spear to Livingston. நீ எனக்கு ஒரு ஆட்டை கொடுத்தாய், நான் உனக்கு ஒரு ஈட்டியை தருகிறேன் என்று ஈட்டியை தருகின்றான். And he said, you have given me this goat and now I give you a spear in return. இந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு இந்த ஈட்டி என்ன ஈட்டி என்று அவனுக்கு தெரியாது. And Livingston didn't know what it is and what for it is used. ஏதோ ஒரு ஈட்டி இருக்கிறது மிருகங்களை குத்திக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்டதான ஈட்டி என்று அவர் நினைத்துக் கொண்டார். ஆனால் ஊழியம் செய்ய போகிறதான நேர இடத்தில் எல்லாம் இந்த ஈட்டியை சுமந்து கொண்டு போகிறார். இதை பார்க்கக்கூடியதான காட்டுவாசிகள் எல்லாம் இவருடைய பாதத்திலே வந்து விழுகின்றார்கள். என்ன நடக்கிறது என்று ஒன்றும் தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இது தலைவனுடைய ஒரு ஈட்டி. And they said, see, this is the spear belonging to our tribal leader. யாரிடத்திலே காணப்படுகிறதோ அவர்கள் தான் தலைவன் என்று சொன்னார்கள். And who is possessing, possessor of this, he is the leader of our mass. இந்த டேவிங் லிவிங்ஸ்டனை அவர்கள் எல்லாரும் தலைவனாக மாற்றிவிட்டார். And then they appointed this டேவிங் லிவிங்ஸ்டன் as their tribal leader. போகிறதான இடங்களிலெல்லாம் இவருக்கு என்ன தேவை என்பதை இவர்களாகவே அதிகமாக கொடுத்து வந்தார்கள். And wherever this man went, what was his need and want, those tribal people would share all that. இவருக்கு ஒரு ஆடு அல்ல, பல ஆடுகள் கொடுக்கப்பட்டது. And not a single goat but many goats were donated to this man. அருமையானவர்களை, இவைகளெல்லாம் நடைபெற்றதான ஒரு காரியங்கள். Yeah, beloved people, these were the real things that happened. மனதிலே கொடுத்தால் என்ன நடக்கும் என்று அவெல்லாம் நினைக்கவில்லை. மனப்பூர்வமாக லிவிங்ஸ்டன் கொடுத்தான், கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். And in his mind, you know, Livingston gave willingly that goat to that man and the Lord blessed it. அப்ப நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நாமும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And therefore in our life also, if we want to have blessing from the Lord, then with a ready mind, willing heart, we must give unto the Lord. குறிப்பாக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். I want to emphasize one point. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறபடியினால் நாங்கள் எங்களை நிரப்பிக் கொள்கிறோம் என்பதல்ல. And it doesn't mean that because you give unto the Lord we are made rich. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்படுத்தி கொடுத்ததான இது ஒரு ஒழுங்காய் காணப்படுகிறது. And this is actually the mean, the way by which you can be blessed.
blessed by the Lord. வேதத்திலே ஒரு சாரிபாத் விதவையை பற்றி நாம் படிக்கிறோம். In the word of God we read about a Saribath widow. இந்த சாரிபாத் விதவையின் இடத்திலே எலியா அனுப்பப்படுகின்றார். And see Elijah was sent to this widow at Saribath. அவள் இடத்திலே எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கின்றார். And then Elijah asked, give me some water. அவள் எடுக்கும்படிக்கு போகிறதான நேரத்திலே ஒரு சின்ன அடையை ஒரு அப்பத்தை செய்து கொண்டு வா என்கிறார். As she was going home to fetch that water, then Elijah said, bring me a cake. அந்த விதவை சொல்கிறாள், என் கலசத்திலே கொஞ்சம் எண்ணெயும் என் பானையிலே கொஞ்சம் மாவும் காணப்படுகிறது. And then that poor widow said, see, we have got only a little limited quantity of flour and a little oil in our cruse. இவைகளை அப்பங்களாக சமைத்து சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்கிறார். And she also said, we are going to bake it into a cake and then eat it and die. அதாவது இந்த விதவை தனக்கு இருக்கக்கூடியதான நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை சொல்கின்றார். In other words, this widow is narrating her despondent state. எங்களிடத்திலே கொஞ்சம் காணப்படுகிறது, இதை நாங்கள் சமைத்து சாப்பிட போக சாக போகிறோம். She says, we have got only very little, we are going to cook it, eat it and then die. ஆனால் எலியாவ அவளுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வர்த்திக்கும்படிக்கு செய்கின்றார். But now Elijah is trying to multiply her faith. உனக்கு இருக்கக்கூடியதிலே கொஞ்சம் ஒரு சின்ன அடையை செய்து கொண்டு வா என்கிறார். Now of that you have, you bring me a small cake. அவள் செய்து கொண்டு வந்து கொடுத்ததின் நிமித்தமாக அவள் கலசத்திலே எண்ணெய் குறையவில்லை, பானையிலே மா செலவழிந்து போகவில்லை என்று நாம் படிக்கிறோம். And we read in the word of God that because this widow gave to Elijah his request, there was no dearth for that oil nor that flour. இவள் கொண்டு வந்து கொடுத்ததான இந்த சின்ன அடை எலியாவினுடைய வயிறு நிரம்பி இருக்குமா? And that small cake which this widow gave, you mean to say that Elijah's stomach would got filled? நிச்சயமாக அவனுடைய வயிறு நிரம்பி இருக்கார். No, never. His hunger would not have been satisfied. அப்படி இருந்தாலும் கூட ஒரு சின்ன அடையை செய்து கொண்டு வா என்று எலியா ஏன் சொல்கின்றான்? But in spite of that, why should Elijah say, first make me a small cake and bring? இந்த சாரிபாத் விதவையை போஷிக்கும்படிக்கு ஆண்டவர் தீர்மானம் செய்திருந்தார். Because already God had decided to feed this poor widow at Saribath. காக வேண்டிய ஆண்டவர் எழுப்படுத்தி வைத்ததான ஒழுங்கு தான் இதுவா இருக்கின்றது. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே சொல்கிறதான வேளையிலே, உன்னுடைய புத்திரனை எனக்கு பலி செலுத்து என்று சொல்கின்றார். உன்னுடைய புத்திரனை எனக்காக நீ பலி செலுத்து என்கின்றார். For my sake, you offer your son as a sacrifice. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்தும்படிக்கு புறப்பட்டு போகிறான். And Abraham obeyed the word of the Lord and he proceeded to offer his son as a sacrifice. அவனை பலி செலுத்துவதற்கென்று தன்னுடைய கத்தியையும் கையில் எடுத்துக்கொண்டான். And to kill his son he drew out his knife. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாரோ அவனை பார்த்து கூப்பிடுகிறார். At that time the angel of the Lord cried out and said, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று சொல்கின்றார். Then do not stretch forth your hand upon the son. ஆதியாகமம் 22 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் போது, Genesis chapter 22 verse 14, 16 வசனத்தை வாசிக்கிற வேளை, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடியால், and because you did not consider him as your only son and a beloved son, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். I am going to in blessing will I bless you and I will multiply your seed as the stars of the sky. இந்த 17வது வசனத்திலே अनेक ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதை நாம் படிக்கின்றோம். So in this verse 17 God is conferring so many blessings. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து in blessing will I bless you. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவா இருக்கு? What is the meaning of this verse? சில காரியத்தை நாமே பேசும்போது ஒரு வார்த்தையிலே பேசுகின்றோம். And sometimes you know when we are speaking a thing in one word in a nutshell we speak. ஆனால் அதே நேரத்தில் சில வார்த்தையை ரெண்டு தடவை சொல்றோம். But sometimes you know we are repeating the same word twice. எந்த வார்த்தையை நாம ரெண்டு தடவை சொல்றோம்? Which word we pronounce twice. ஒரு வார்த்தை முக்கியமானதா இருக்குமானா அதை ரெண்டு தடவை சொல்கின்றோம். Suppose a word is very important we repeat it twice. அது நிச்சயமான வார்த்தையா இருக்குமானா அதை ரெண்டு தடவை உச்சரிக்கிறோம். Suppose it is a certainty and a surety then we may maybe ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கும் என்ன சொல்லுவீங்க?
பாம்பு பாம்புன்னு தான் சொல்லுவோம். Will you not a snake, snake? Will you not crying? ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்கிறதான நேரத்தில் சவுலே சவுலே அப்படின்னு தான் சொன்னார். You are looking at a Saul, the Lord Jesus said, Saul, Saul. ரெண்டு முறை சொல்லும் போது தான் அதிர்ச்சி அடைந்து நீர் யார், ஆண்டவரே யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். And two times he heard his name and then he was amazed, who are you Lord? ஒரே வார்த்தையை ரெண்டு தடவை உச்சரிக்கும் போது அதிலே ஒரு அதிர்ச்சி அற்புதம் காத்திருக்கிறது. So yes, a terrible shaking, a wonder is waiting when that name is pronounced two times. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன் என்று சொல்கிறார். And after Abraham, when the Lord spoke in blessing, will I bless you? அப்படியானால் நான் உனக்கு கொடுக்க கூடியதான ஆசீர்வாதத்தில் மாற்றமே இருக்காதுப்பா, அது உண்மை அப்படின்னு ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். In other words, whatever blessing I am going to give you, there is no change at all. It is all true. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். Verse 17, I am going to multiply your seed as the stars of heaven, as the sand which is upon the seashore. தனக்கு இருக்கக்கூடியதான ஒரே மகனையும் கூட கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க அவன் விரும்பினபடியினால் கர்த்தர் அவனுக்கு ஏராளமான ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார். And God is giving abundance of blessings because he was willing to offer his only son as a sacrifice. அருமையானவர்களே, அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்காக செய்கிறதான காரியத்தின் நிமித்தமாக பூமியிலே ஆண்டவர் பிரதிபலனை நமக்கு தருகின்றார். And beloved people of God, not only to them but to every one of us, when we do something for the Lord will reward us on this earth. மல்கியாவின் புத்தகம் 3:10 நாம் வாசிக்கிறோம். Malachi 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். You bring all the tithe into my temple so that in the storehouse there may be food. அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டானோ என்று இதனாலே என்னை சோதித்து பாருங்கள். And prove me now here with, saith the Lord of hosts, if I will not open you the windows of heaven and pour out your blessing. தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். Bring all the tithes into the storehouse. இதனாலே உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டானோ என்று என்னை சோதித்து பாருங்கள். And prove me now here with that I whether I will bless you or not. ஆண்டவர் எந்த இடத்திலும் தன்னை சோதித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. In no other place God has said you prove me. தன்னை சோதித்து பார்க்கும்படிக்கு விரும்பின மனுஷனை கூட ஆண்டவர் கண்டிக்கிறார், கடிந்து கொள்கிறார். And even that man, you know, who wanted to prove God, tempt God, the Lord is rebuking. என்னை கண்டதினாலே அல்லவா நீ விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருக்கிறார்கள். And Jesus says, do you not believe me because you have seen me, but blessed are they who believe but who have not seen. உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக, இப்படிதான் வேதம் சொல்கிறது. And the Bible says, do not attempt or prove your God. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் ஆண்டவர் சொல்றார், என்னை சோதித்து பார் என்று சொல்கிறார். But in this occasion alone the Lord says, you prove me now. என் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வரும். Bring all your tithes into my storehouse. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And I will bless you so that I will open the windows of heaven and fill you beyond your requirement. இதன் நிமித்தமாக என்னை சோதித்து பாருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். Because of this God says you prove me now here with. இந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்குரியதான எல்லா விதமான தேவைகளை நமக்கு தருகின்றார். தசம பாகம் என்று சொல்வது நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகின்றது. இன்னொரு விதத்திலே நாம் சொல்லுவோமானால், நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடியதான தசம பாகம் என்பது பரலோகத்தில் அது பொக்கிஷமாக மாற்றப்படுகிறது. முதலாவது இது நமக்கு பூமியிலே ஒரு ஆசீர்வாதமாக மாறுகின்றது. மற்றொரு விதத்திலே சொல்லுவோமானால் பரலோகத்திலே இது பொக்கிஷமாக மாற்றப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6:20 நாம் வாசிக்கிறோம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். But lay up for yourselves treasures in heaven. அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
there neither the moth nor rust does corrupt and where thieves do not break through nor steal. பூமியிலே 19வது வசனம், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். Verse 19, lay not up for yourselves treasures upon the earth. 19வது வசனத்தில் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று வாசிக்கிறோம். In verse 19 we read, lay not up for yourselves treasures upon the earth. 20வது வசனத்திலே பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார். Verse 20, Jesus says, lay up for yourselves treasures in heaven. அப்போ கர்த்தருக்காக கொடுக்க கூடியதான காணிக்கை என்று சொல்வது பரலோகத்திலே நமக்கென்று நாம் ஒரு பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைக்கிறோம். And therefore, when we on this earth give something as an offering to the Lord, then we are keeping it as a treasure in heaven for us. நமக்கு ஆண்டவருக்கென்று கொடுக்க கூடியதான ஒன்றுமே வீணா போயிரல, அது நமக்கு பொக்கிஷமாக சேர்ந்திருக்கிறது. So not even a single thing which we are offering to the Lord will go in vain. It is gathered as a treasure in heaven. நம்முடைய தேவைகள் என்று வருகிறதான வேளையிலே ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷ சாலையிலிருந்து நமக்கு தேவையானவற்றை தருவார். When we are having the lack and the want, then the Lord will open the storehouse in heaven and give us. எந்தெந்த சந்தர்ப்பத்திலே தேவைகள் காணப்படுகிறதோ அந்த தேவையான நேரத்திலெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். And the Bible says that whenever we need something, require something, God will open the windows of heaven. There is a storehouse and meet our need. இந்தியாவிலே தோமா அவர் ஊழியம் செய்து வந்த ஒரு காலத்திலே, there was a time when Thomas was serving in India. ஒரு நடைபெற்றதான ஒரு காரியத்தை சொல்கின்றேன். And I want to tell you one incident that really took place. குண்டா போராஸ் என்கிறதான ஒரு ராஜா அரசாண்டு வந்தான். குண்டா போராஸ் என்கிறதான ஒரு இந்த தோமாவின் இடத்தில் இருக்கக்கூடியதான நல்ல கூர்மையான அறிவை பார்த்தான். And he saw that a sharp brain of this Saint Thomas. இந்த தோமாவின் இடத்திலே நல்ல ஒரு திறமை இருக்கிறதையும் கூட கண்டுகொண்டான். And that king spotted that ability Thomas had. நல்ல ஒரு வல்லமையான ஒரு ஆளா இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான். And he understood that this man was really a capable man. இந்த ராஜா இந்த தோமாவை தன் இடத்திலே கூப்பிடுகின்றான். And then this king is asking that Thomas to come to him. உன் இடத்திலே நல்ல ஞானம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. You have got that power, you have got that wisdom and ability. உனக்கு இருக்கக்கூடியதான ஞானத்தின் மூலமாக எனக்கென்று ஒரு அழகான ஒரு அரண்மனையை கட்டித்தர முடியுமா என்று கேட்டான். And by using your sharp wisdom, can you build a palace for me? அதற்கு தோமா சொன்னார், அருமையான ஒரு அரண்மனையை நான் கட்டித்தருகிறேன் என்று சொன்னார். And for that apostle Thomas said, yes, I can build you a beautiful palace for you. இந்த அரண்மனையை கட்டுவதற்கு தேவையான பணங்கள் எல்லாவற்றையும் தோமாவின் இடத்திலே ராஜா கொடுக்கின்றார். So all that money required to build a palace that the king is giving to Thomas. இந்த பணம் எல்லாம் கிடைத்த பிற்பாடு தோமா ஒரு அரண்மனையை கட்டவே இல்லை. But after receiving that much money, Thomas never tried to build a palace. ராஜா ஏராளமான பணத்தை கொடுத்திருந்தான். A lot of money the king had given. இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பக்கமாக கொண்டு வந்துட்டான். He spent all that money to the poor. He preached the gospel and he brought all the souls to the Lord. ஒரு நாள் குண்டா போராஸ் இவன் கட்ட தனக்கென்று ஒரு அரண்மனையை கட்டவில்லை என்பதை அவன் விளங்கிக் கொண்டான். And then one day came that the king understood Thomas had done nothing to build a palace. தோமாவை பார்த்து கேட்கிறான், எனக்காக அரண்மனை கட்டி விட்டாயா என்று கேட்கிறான். And then looking at Thomas, he asked, have you completed building the palace? அருமையான அரண்மனை, நேர்த்தியாக அழகாக நான் கட்டி வைத்திருக்கிறேன். Yeah, I have really built a very beautiful and a palatial building for you. ராஜா கேட்கிறான், எந்த இடத்தில் இனி கட்டி வைத்திருக்கிறாய்? And then the king commanded, where have you built that? நான் பரலோகத்திலே உமக்கென்று ஒரு அரண்மனையை நான் கட்டி வைத்திருக்கிறேன். For you, O king, I have built a palace in heaven. இவன் கேட்கிறான், நான் இந்த இடத்தில் ஒரு அழகான அரண்மனையை கட்ட சொன்னா பரலோகத்திலே கட்டி வைக்கிறேன் சொல்றேன். Then the king said, I asked you to build a palace on this earth. You say you have built it in heaven. இந்த தோமா அந்த ராஜாவுக்கு ஆண்டவரை பற்றியதான சத்தியத்தை அறிவிக்கின்றான். And then now this Thomas is preaching that the good news to him. கர்த்தருக்காக கொடுக்க கூடியதான ஒவ்வொன்றும் அவருடைய பொக்கிஷ சாலையிலே போய் சேருகின்றது. Everything that you give unto the Lord will reach the treasure house of the Lord. நீரோ பூமிக்குரிய அரண்மனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். And you are speaking about that earthly palace. இந்த அரண்மனை எல்லாம் என்றோ ஒரு நாளில் அழிந்து போய்விடும். But a day will come when all the earthly palace will be demolished. ஆண்டவர் உனக்கு ஒரு நித்தியத்தில் ஒரு அரண்மனையை வைத்திருக்கின்றார். See, God has a kept an eternal palace for you. அந்த அரண்மனையிலே தான் காலாகாலங்களாக நாம் ஜீவிக்க போகிறோம் என்று தோமா சொல்கிறார்.
கொடுக்கின்றார். கேட்ட போது இந்த குண்டா போரஸ் ராஜா மனம் திரும்பி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்காக கொடுப்பது என்று நம்மை வருத்திக் கொள்வதல்ல, நாம் அவைகளை பொக்கிஷத்திலே போட்டு வைக்கின்றோம். And beloved people of God, it's not that we are training ourselves to give unto the Lord, but we are gathering it in the treasure house in heaven. பொக்கிஷத்தில் போட்டு வைப்போமானால் என்றோ ஒரு நாள் நமக்கோ நம்முடைய சந்ததிக்கோ தேவையானவைகளை கர்த்தர் நமக்கு தருகின்றார். So if we are keeping it in the treasure house in heaven, then one day to us, all our children, God will return it. அடுத்து நாம் கர்த்தருக்காக கொடுக்கக்கூடியதான காணிக்கை தசமபாகம் என்று சொல்வது ஆண்டவருடைய பார்வையிலே உகந்த பலியாக சுகந்த வாசனையாக காணப்படுகிறது. And then when we say that offering and the tithe we offer unto the Lord, they appear as a sweet sacrifice and a sweet savor unto the Lord. பிலிப்பியரின் புத்தகம் 4:18 வாசிக்கும் போது, Philippians 6:18, எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருந்தது என்று சொல்கின்றார். And there St. Paul says, I have received all that and I am having all in full. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான பலியாகவும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். And he also says, that which was sent from you, I have received as an odor of a sweet smell, a sacrifice acceptable. பிலிப்பிய பட்டணத்தார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சில பொருட்களை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். The believers in Philippi, they gave certain things to Paul as a gift. இந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறதான நேரத்தில், உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான பலியாகவும் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார். So mentioning that, St. Paul says, see that you have offered is an odor of a sweet smell, an acceptable sacrifice to God. தமிழ் வேதாகமத்திலே சுகந்த வாசனையின் வாசிக்கின்றோம். A sweet smell. இந்த சுகந்த வாசனையின் சொல்லும் போது, ஒன்று அது இனிமையான வாசனை, அது உகந்த வாசனை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாசனையா இருக்கிறது. So in other words, this is savor, you know, is something sweet and fragrant. அப்ப கர்த்தருக்கென்று கொடுப்பது அது ஒரு உகந்த வாசனை, அது ஒரு சுகந்த வாசனை. And when we offer unto the Lord, it is really both sweet and fragrant. நம்முடைய அறிவோடு கூட இதை நாம் சம்பந்தப்படுத்தி பார்ப்போமானால் நமக்கு ஒண்ணுமே தெரியவே தெரியாது. Suppose you want to relate it to your knowledge, then you will find out nothing. அதற்கு ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகின்றேன். I want to give you an example. நோவாவினுடைய காலத்திலே ஆண்டவர் ஜலப்பிரளயம் ஜனங்கள் எல்லாரையும் அழித்து போட்டார். During the time of Noah, the Lord destroyed all the people of this world with a deluge. ஜலமானது வடிந்து போயிற்று. And then the water level receded. அப்பொழுது நோவா கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகின்றார். At that time Noah built an altar for the Lord. அந்த பலிபீடத்தை கட்டி பேழையில் இருக்கக்கூடியதான சில மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் கர்த்தருக்காக அவன் பலி செலுத்துகிறார். So Noah built an altar and then he offered as a sacrifice some of the animals, some of the birds he had in the ark. பலியை செலுத்துகிறதான நேரம் கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்தார் வாசிக்கிறோம். And as the offering was offered, then the Bible says that the Lord smelt it as a sweet sacrifice. ஒரு மிருகத்தை கொன்னு அது தீ போட்டு கொளுத்துகிறதான நேரத்தில் அது சுகந்த வாசனையா இருக்குமா? So when an animal, you know, is burnt in the fire, how can it be fragrant and sweet smelling? நம்ம நினைப்போம் அது நாற்றம் தானே எடுக்கும் அப்படி நம்ம நினைப்போம். We will be thinking that it be stinking. கர்த்தருக்காக அது அர்ப்பணிக்கிறதான வேளையில் அது அவருடைய பார்வையிலே சுகந்த வாசனையாக மாறுகிறது. But when we are offering unto the Lord, then in the sight of the Lord, that is a sweet savor. அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடியதான காணிக்கை என்று சொல்வது ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியதான ஒரு வாழ்க்கையா இருக்கின்றது. And beloved people of God, when we are offering something unto the Lord, that is something pleasing to God. இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடியதான காணிக்கை என்று சொல்வது அது ஒரு விதையாய் இருக்கின்றன. In another sense we can say that offering given unto the Lord is actually a seed. 2 Corinthians 9:6-7 வாசிக்கும் போது, In 2 Corinthians 9:6-7, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், he that sows sparingly will also reap sparingly, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், but he that sows abundantly will receive abundantly. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, not out of மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன், not grudgingly or by compulsion but accordingly his own mind. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். And the Lord is delighted in him who is giving willingly. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், he that sows sparingly will also reap sparingly.
விதைக்கிறவன் பெருக அறுப்பான். But he that sows abundantly will reap abundant harvest. ஒரு நிலத்தில் நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம், எதுக்காக விதை விதைக்கிறோம்? In a land, you know, we sow the seed. What for? இந்த விதையை விதைக்கிறதான நேரத்தில் அதிலிருந்து தான் ஒரு பலன் உண்டாகிறது. And when we sow that seed, you know that a plant is rising up out of the seed. அந்த பலன் எல்லாம் நமக்கு வருஷமெல்லாம் சாப்பிடுறதுக்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்கு. And it brings a fruit. We are satisfied with that year long. இந்த பலனை அறுவடை செய்த உடனே என்ன செய்கின்றோம்? And as we are harvesting that produce, இப்போ விதைத்தோம், பலன் வந்துருச்சு, அறுவடை செய்கின்றோம். And now see, we sowed that harvest is ripe. We harvested. இந்த பலனை நாம் என்ன செய்கின்றோம்? What do we do with that produce? இதை இரண்டாக நாம் பிரிக்கின்றோம். We are dividing it into two. ஒன்று விதை தானியமாக பிரிக்கப்படுகிறது. And some of it is as the seed, the corn seed for the next year. மற்றொன்று ஆகாரமாக பிரிக்கப்படுகிறது. The other is used for food. விதை தானியம் தேவைப்படுமானால் சாப்பிடுனாலும் சாப்பிடலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. And supposing we need more food, then we can use that seed corn. ஆனால் விதை தானியத்தை அப்படியே பக்குவப்படுத்துகின்றார்கள். But they are preserving, you know, for the next year this seed. ஆகாரத்துக்கான கொடுக்கப்பட்ட அந்த தானியத்தை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். And they are eating, you know, that food, that corn set apart for food. எவ்வளவு தான் ஆகாரத்துக்கு அவர்களுக்கு குறைவு வந்தால் அந்த விதை தானியத்தை அவர்கள் தொடுகிறதில்லை. And when there is a shortage for food, they would not take from that seed corn. ஏன் விதை தானியத்தை தொடுறதில்லை? Why do not take that seed corn for food? அடுத்த முறை அந்த அந்த நிலத்தில் இந்த விதையை விதைத்தால் தான் பலன் வரும். Because in the next season only when they sow, they will have that harvest. இந்த விதையை விதைக்காவிட்டால் அடுத்த முறை வயல்ல பலன் வராது. They will not have that next harvest if they do not sow it. விதையை தனிமையாக எடுத்து பக்குவப்படுத்துவது போல, even as they are reserving that seed for that next season. காணிக்கை தசமபாகம் என்று சொல்வது வேதாகமத்திலே விதை என்று நாம் படிக்கிறோம். And in the word of God we read that tithe and offering as a seed. நாம் கர்த்தருக்காக கொடுக்கிறோம் என்றால் அதை நாம் விதைக்கிறோம் என்றுதான் அர்த்தம். When we say we are giving unto the Lord, we actually sow it. நாம் எப்படி விதைக்கிறோமோ அந்த விதைக்கேற்றதான ஒரு பலனை தான் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். So the way we sow, we will receive that harvest in that proportion. நாம் சிறுக விதைக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் சிறுக தருகின்றார். If we are sowing it in the little, the Lord will give us a little. நாம் கர்த்தருக்காக பெருக விதைக்கிறதான நேரத்தில் ஆண்டவர் அதிகமாக நமக்கு கொடுக்கின்றார். If we sow bountifully, the Lord will give it in abundance. இந்த காரியத்திலே அநேகர் குறைவுள்ளவர்களாக இருக்கின்றனர். But in this particular matter, many people are lacking. நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும். And the Lord knows very well our family situation. இவைகளெல்லாம் ஒரு பெரிய காரியமாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறார்கள். And we think that God will not mind this giving. இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொள்ளவர்கள் கூட இப்படிப்பட்ட காரியத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். Today some people claim they are spiritual, but they are wanting in this aspect. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே ஒரு ஐசுவரியவானை பற்றி படிக்கிறோம். In Matthew's Gospel chapter 19 we read about a rich man. ஒரு ஐசுவரியம் உள்ள வாலிபன் ஒருவன் இருக்கின்றான். A young rich man was there. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து விதமாக கேட்கிறான். One day he came to the Lord Jesus and asked him, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். And then he asked, what should I do to inherit eternal life? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் உள்ள காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி இவைகளை கைக்கொள் என்கிறார். And then Lord Jesus said, keep all that mentioned in the Old Testament. அவன் சொல்கிறான், என் சிறு வயது முதற் கொண்டு நான் இவைகளை கை கொண்டு வருகின்றேன். மீண்டும் இயேசுவின் இடத்துல கேட்கிற, மீண்டும் வேற என்ன என் வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறது? He is asking one more question. What do I lack yet? இயேசு சொல்கிறார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு தருத்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே பொக்கிஷம் உனக்கு உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவா என்கிறார். And then Jesus told him, sell all that you have, give unto the poor, you have treasure in heaven, after that follow me. ஐசுரியமுள்ள வாலிபனாய் இருந்தபடியால் அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். And the Bible says because he was a very rich young man, he returned with bitterness. இந்த ஐசுரியமுள்ள வாலிபனை பாருங்கள். And look at this rich young man. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? What should I do to inherit eternal life? கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொள். Keep all these precepts. எல்லாத்தையும் நான் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்றான். And he says, I have been keeping all that. ஒரு விதத்துல சொல்ல போனா இவன் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாலிபன் என்று சொல்லலாம். Yes, in one sense we can say this young man was really spiritual. வேதாகமத்திலே சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் கை கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான். And he was a man who would observe all that in that Old Testament. இயேசுவை பார்த்தே தைரியமா கேக்குறான், இன்னும் என் வாழ்க்கையில என்ன குறை இருக்கு?
சொல்லுங்க. And then he is asking, what do I yet lack? உன் ஆஸ்திகளை விற்று தரித்திர இருக்க கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. Sell all your property, give to the poor, then after that follow me. அவன் ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியால் துக்கத்தோடு அவன் போய்விட்டான். And he returned with sorrow because he was a rich man. இந்த வாலிபனை பாருங்க, நித்திய ஜீவன் வேணும்னு எதிர்பார்க்கிறான். See, look at this young man, he wanted to have eternal life. தரித்திர இருக்க கொடுன்னும் போது அவன் துக்கத்தோடு போயிட்டான். நித்திய ஜீவன் கூட இவனுக்கு இப்ப தேவையில்ல போல. And he doesn't want any more that eternal life because he was sorrowful to give to the poor. அருமையானவர்கள், நாம் இந்த ஒரு வாலிபனை போல காணப்படக்கூடாது. Yeah, beloved people, we should not be like that young man. எவ்வளவுதான் நாம் ஆவிக்குரியவர்களாய் இருந்தாலும் இந்த காரியத்திலே நாம் உண்மையாய் இருக்க நாம் படிக்க வேண்டும். We may be very spiritual, but we must learn to be truthful in this matter. அடுத்ததாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கின்றேன். And after that I ask you one question and with that I wind up my message. அப்படி கொடாவிட்டால், தசம பாகம் காணிக்கை கொடாவிட்டால் என்ன? Supposing we don't give any tithe, any offering unto the Lord, what will be the result? வேதத்திலிருந்து சத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்கின்றேன். I am telling you, after all, the truth contained in the word of God. கேட்கிறதான நேரத்திலே பயந்து விடாதீர்கள். And you don't fear when you hear this. புதிதாய் வந்திருக்கிறவர்கள் இருப்பீர்களானால் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சத்தியம் அல்ல. And for you newcomers, this truth does not apply to you. சபையில் இருக்கக்கூடியதான பழைய விசுவாசிகளுக்காக போதிக்கப்படுகிறதான ஒரு கட்டளையாய் காணப்படுகின்றன. And this is actually the command of the Lord meant for the old believers of this church. நாம் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறதான வேளையிலே நாம் கொடாவிட்டால் இதனுடைய முடிவு என்னவாய் காணப்படும்? Supposing when the Lord has given us all things, we don't give unto the Lord, then what will be the result? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். And the Lord Jesus said one thing. பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். And Jesus says, verily verily I say unto you, if your righteousness does not exceed the righteousness of the Pharisees, you will no way enter into heaven. பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும். And your righteousness must exceed the righteousness of the Pharisee. பரிசேயருடைய நீதி என்ன? What is the righteousness of the Pharisee? வாரத்திலே ரெண்டு முறை நான் உபவாசிக்கிறேன். I am fasting 2 times a day. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம பாகம் கொடுக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசேயருடைய நீதியை பார்க்கலாம், நம்முடைய நீதி அதிகமாய் காணப்படும். இந்த காரியத்திலே நாம் உண்மையா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலும் கூட காணப்பட முடியாது. ஒரு குறுகின கண்ணோட்டத்தோடு கூட தயவு செய்து யாரும் எடுத்துக் கொள்ளாதீர்கள். கர்த்தருக்காக நாம் கொடுக்கக்கூடியதான ஒரு சின்ன ஒரு உதவியாய் காணப்படுகிறது. And it is a small help I am giving unto the Lord. அடுத்தது நீதிமொழிகளின் புத்தகம் 20:25 நாம் வாசிக்கிறோம். And Proverbs 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறது கண்ணியாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். And there we read, it is a snare for a man to devour that which is holy. பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் போவதும், after vow to make enquiry. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் கண்ணியாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். And to devour that which is holy is a snare. பரிசுத்தமானதை விழுங்குவது கண்ணியாய் காணப்படும். And it is a snare to devour that which is holy. அது என்ன பரிசுத்தமானது? What is that holy? லேவியர் அகமம் 27:30-32 நாம் வாசிக்கிறோம். Leviticus 27:30-32. தயவுசெய்து வாசியுங்கள். லேவியர் அகமம் 27. And if a man will at all redeem out of his tithes, he shall add thereto the fifth part thereof. And concerning the tithe of the herd or of the flock, even of whatsoever passeth under the rod, the tenth shall be holy unto the Lord. He shall not search whether it be good or bad, neither shall he change it. And if he change it at all, then both it and the change thereof shall be holy. It shall not be redeemed. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். கோளின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது.
இந்த இடத்திலே தசமபாகம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று நாம் வாசிக்கிறோம். See, in this place we read that the tithe is something holy unto the Lord. பரிசுத்தமானதை விழுங்குவது நமக்கு கண்ணியாய் காணப்படும். It is a snare for us to devour the holy thing. அப்ப கண்ணின்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of that word snare? அகப்படுதல் அல்லது பிடிபடுதல். Being caught or being trapped. ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ பிடிப்பதற்கென்று ஒரு கண்ணி வைப்பது போல, even as they are laying a trap to catch a bird or an animal. நாம் பரிசுத்தமானதை விழுங்குகிறதான நேரத்தில் அது நமக்கு கண்ணியாய் மாறிவிடுகின்றது. So at the time when we are devouring the holy thing, then that becomes a trap for us. நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படிப்பட்ட கண்ணியாய் மாறுகிறது? What would be the type of snare in our life? அது நமக்கு பாவத்தை கொண்டு வருகின்றது. And then it brings a sin with us. சரீரத்திலே வியாதியை கொண்டு வருகிறது. It brings a sickness in us. சரீரத்திலே பலவீனத்தை கொண்டு வருகிறது. And it brings a weakness in our body. அப்போ பரிசுத்தமானது கர்த்தருக்குரியதை நாம் அனுபவிக்கிறதான வேளையிலே அது நமக்கு சிற்றையாய் மாற்றப்படுகிறது. That which is holy, that which belongs to the Lord, when we misappropriate it for us, that brings a chastening. ஒரு வாலிபன் அதிக நோய்வாய்ப்பட்டான். And one young man, you know, often he would fall sick. அதிகமாக படுத்த படுக்கையிலே இருந்தான். And for quite long period he was there in the sick bed. அவனுக்காக வேண்டி ஊழியக்காரர்களாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம். Then all of us, the servants of God, joined it together and then prayed for him. அந்த வாலிபன் இடத்திலே, தம்பி நீ செய்ததான குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே சொல் ஒப்புக்கொள் என்று சொன்னோம். And then we said, oh brother, whatever you have committed, those blunders you say unto the Lord. தன்னுடைய ஜீவியத்தில் ஏற்பட்டதான ஒவ்வொரு ஒரு குற்றங்களையும் அவன் கர்த்தரிடத்திலே சொல்ல ஆரம்பித்தான். Then one after the other, the faults that he had done, the sins he committed, confessed unto the Lord. அந்த நேரத்திலே அவன் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை அவன் சொன்னான். At that time he told one important thing. அவன் தன்னுடைய தகப்பனார் தாயை தசமபாகம் கொடுக்கிறதான நேரத்தில் கொடுங்க நான் போய் கொடுத்துறேன் அவன் வாங்கிட்டு வருவானா. And at that time, you know, when his father and mother would be offering that tithe, then he would say, let me go and give it to the Lord. பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேல் வைத்ததான நம்பிக்கையிலே அன்பிலே கொண்டு போய் ஊழியக்காரட்ட கொடுத்துரு அவன் கொடுத்து அனுப்பிடுவான். And the parents, you know, because of the trust and the love they had for the children, they would say, yes, you give it to the Lord, carry. இந்த பணம் எல்லாம் அவனுக்கு பாக்கெட் மணி, அவனுக்கு செலவுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. Then all that money, you know, was his pocket money to spend. அவன் வியாதிப்பட்டதான நேரத்தில் இந்த ஒரு காரியத்தையும் கூட அவன் அறிக்கையிட்டான். At that time he fell sick and he confessed this matter. கர்த்தர் அப்பொழுது அவனுக்கு ஒரு பூரணமான ஒரு விடுதலை ஆண்டவர் தந்தார். At that time the Lord gave him a perfect healing. அருமையானவர்களே, சத்தியத்தை சொல்வதற்காக தான் கண்ணியாய் மாறிவிடுகின்றது. பிள்ளைகள் நீ சமரணம் அடைந்தார்கள். So soon ஏலியினுடைய பிள்ளைகள் ஏன் அவர்கள் துன்மார்க்கராய் ஜீவித்தார்கள்? Why the children of Eli led a wicked life? அவர்கள் ஆசாரியர்கள் தான், ஆசாரியர்களுடைய பிள்ளைகள் தான். Yeah, they were the sons of the priest. இவர்களுக்கென்று ஒரு பகுதியானது கொடுக்கப்படுகிறது. Yeah, for them one portion of that sacrifice was earmarked. அதிலே வேறொரு மற்றொரு பகுதி கர்த்தருக்கென்று தகனிக்கப்படுகிறது. But another portion, you know, that was burnt completely for the Lord. இவர்கள் கர்த்தனுக்கென்று தகனிக்கப்படுகிறதை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். And that which was offered to burnt unto the Lord, they took it for themselves. கர்த்தருக்கென்று தகனிக்கப்படுகிறதான வேளையிலே, when that was burnt for the Lord, உக்கூருள்ள ஆயுதத்தினால் குத்தி அதை தங்களுக்கென்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். And with a sharp instrument they would be pricking that part of meat and take it out. கர்த்தருக்காக செலுத்தக்கூடியதான பலிகளை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். And they profaned, defiled that sacrifice offered unto the Lord. ஏலியினுடைய பிள்ளைகள் செய்வது தவறு என்பது ஜனங்களுக்கும் தெரியும். And people also knew what these sons of Eli were doing was wrong. ஜன கர்த்தருக்குரியதான காணிக்கை அவர்கள் அனுபவித்தார்கள். And they were enjoying that offering meant for the Lord. வேதம் சொல்கிறது இது தங்களை கொழுப்பித்துக் கொண்டார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. கர்த்தருக்குரியதை நாம் அனுபவிப்போமானால் அது நம்முடைய சரீரத்துக்குள்ள அது பாவமாய் மாற்றப்படும். When we are enjoying that which belongs to the Lord, then that is changed as a sin. அது வியாதியாகவும் மாற்றப்படலாம், அது பலவீனமாகவும் கூட மாற்றப்படலாம். That can be a sickness, it can be a weakness.
ஆகவே பரிசுத்தமானதை கர்த்தருக்குரியதை அது கர்த்தருக்காக நாம் ஒப்படைக்க வேண்டியதாயிருக்கிறது. மூன்றாவது மல்கியாவின் புத்தகம் 3:8 வசனத்தை நாம் வாசிக்க மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? Can a man deceive the Lord? எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? And you are asking in what matter we deceived you. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று படிக்கிறோம். And is it not that you have robbed me in your tithe and offering? கர்த்தருக்கென்று கொடாது இருப்பது அது ஒரு வஞ்சகம், அது ஒரு ஏமாற்றா இருக்கிறது. And when we are not giving anything to the Lord, that is a deceiving or robbing God. ஆண்டவரை நம்ம ஏமாற்றணும்னா நாம தான் ஏமாந்து போவோம், அவர் ஏமாற மாட்டார். Supposing we want to rob the Lord, then we would be robbed, not the Lord. ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சா யார ஒண்ணா கொடுத்து தேவைகளை பூர்த்தி செய்வார். And supposing the Lord needs something, he would do it through somebody. அதே நேரத்தில் நாம் ஏமாற்றுகிறதான வேளையிலே அது நமக்கு சிட்சையாய் தண்டனையாய் மாற்றப்படுகிறது. But at the same time when we are robbing, deceiving God, that becomes a punishment to us. நான்காவது மல்கியாவின் புத்தகம் 4:9 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, fourthly Malachi 4th chapter 8:9 வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இவைகள். And this is a continuation of verses 8 and 9. உம்மை எதனாலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? You say in what we robbed the Lord. தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. And is it not in a tithe and offering? 9th வசனத்திலே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கின்றார். And in the verse 9 he says you are cursed people with a curse. அப்படியானால் இதிலே உண்மை இல்லாமல் காணப்படும்போது இது நமக்கு சாபமாக மாற்றப்படுகிறது. And above verses 3 9, when we are not faithful, then that becomes a curse. பொதுவாக காணிக்கை தசமபாகம் சொல்வது சாபத்தை பரிகரிக்க கூடியது. Generally we can say when we say the tithe and offering, that is a solution for our curses. நாம் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்திலே தோஷம் காணப்படுகிறது, சாபங்கள் காணப்படுகிறது. Yeah, there will be that defiling, there will be that sin in that what we earn. இந்த தோஷங்கள் எல்லாம் பரிகரிக்க கூடியது தான் கர்த்தருடைய ஆண்டவருக்கு கொடுக்கிறதான காணிக்கை என்று சொல்வது. And to remove that evil and defiling from our earning, we are tithing and offering unto the Lord. அப்ப இதிலே உண்மை இல்லாவிட்டால் நான் ஒரு நான்கு காரியத்தை சொன்னேன். If you are not faithful, I told you four things. ஒன்று, அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. First thing, they cannot enter into the kingdom of God. இரண்டாவது, அது அவர்களுக்கு கண்ணியாய் மாற்றப்படுகிறது. And secondly, that will be turned into a snare. மூன்றாவது, நாம் ஆண்டவரை வஞ்சிக்கிறோம், ஆண்டவரை நாம் ஏமாற்றுகின்றோம். And thirdly, we are deceiving God, we are robbing God. நான்காவது, அது நமக்கு சாபமாய் மாற்றப்படுகிறது. And fourthly, that becomes a curse upon us. அப்ப இதுதான் தசமபாகம் காணிக்கை என்கிறதான குறித்த சத்தியங்களாய். And these are the truths concerning tithing and offering. இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறுத்தி விடுகின்றேன். And I stop by mentioning one more thing. இந்த காணிக்கை தசமபாகம் என்று சொல்வது யாருக்காக கொடுக்கப்பட வேண்டும்? And for whom is this tithe and offering meant? கொடுப்பதினால் உண்டாகிறதான மேன்மையை சொன்னேன். I have told you the excellency, the fruits of giving. இதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன். I also told you how we are supposed to give. கொடுக்காமல் இருக்கிறபடினால் நமக்கு உண்டாகிறதான நஷ்டத்தை சொன்னேன். I told you the loss we incur by not giving. அடுத்து நாம் இதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று நான் குறிப்பிடுகின்றேன். And finally, in what way we have to give it, I want to tell you. எப்படி கொடுக்க வேண்டும், இது யாருக்காக கொடுக்கப்பட வேண்டும்? For whom is it meant and how are we supposed to give? ஊழியம் செய்கிறதான எல்லாருக்கும் கொடுக்க கூடியது அல்ல. This is not something meant for everybody serving the Lord. மூதர் இந்த ராஜாஜி விதமாக சொன்னார். Rajaji said like this. பூக்கள் இடத்திலே தேன் காணப்படுகிறது. And there is a honey nectar in the flowers. அந்த தேன் பூக்களுக்கு தேவையில்லை. And that nectar is not required by the flowers. உண்மைதான, பூக்கள்ல தேன் இருந்தா அது என்ன பண்ண போகுது? Yes, flowers do not need that honey. அந்த தேன் பூக்களுக்கு தேவையில்லை. And that nectar is not needed by the flowers. அந்த தேன் தேனீக்களுக்கு தேவை. But the honey bees need that. அப்ப கர்த்தருக்குரியது நம்மிடத்தில் காணப்படுகிறது. And therefore when we have that which belongs to the Lord, அது நமக்கு தேவையில்லை, அது கர்த்தருக்கு உரியதாய் காணப்படுகிறது. We don't need that, but it belongs to the Lord. இந்த கர்த்தருக்குரியதை நாம் எப்படி கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்பது? But in what way can we give to the Lord that which belongs to the Lord? இதை போய் நாம் யாரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது? And to whom can we give it?
ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரமாணத்தை கொடுக்கும் போது இந்த தசம பாகத்தை லேவியர் இடத்திலே வாங்கும்படிக்கு சொல்கின்றார். லேவியரை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்து பிரித்தெடுத்தார். பனிரெண்டு கோத்திரங்கள் காணப்பட்டன. பனிரெண்டு கோத்திரங்களிலே லேவி கோத்திரம் கர்த்தருக்குரிய ஒரு கோத்திரமா இருக்கிறது. இந்த லேவியருக்கு வேற ஒரு வேலை கிடையவே கிடையாது. Work to do. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். And they were just serving the Lord. இவர்கள் முழு நேர ஊழியர்களாக காணப்பட்டார்கள். And they were the whole time ministers. மற்ற 11 கோத்திரத்தாரும் என்ன செய்ய வேண்டும்? The rest of the 11 tribes, what should they do? இந்த லேவியருக்கென்று காணிக்கைகளை தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். And they must bring their tithe and offering to the Levites. இந்த லேவிக்கு 5 குமாரன் காணப்பட்டான். And this Levi had 5 sons. கெர்சோன், கோகாத், மெராரி, எலியாசர், இத்தாமார் என்று சொல்வது. சோ எலியாசர், இத்தாமார், கெர்சோன், கோகாத், மெராரி, மெராரி, இந்த 5 குமாரர்களும் லேவியினுடைய குமாரர்களாயிருந்தார்கள். லேவியும் அவனுடைய குமாரர்களும் தசம பாகத்தை அனுபவித்தார்கள். இந்த 5 குமாரர்கள் என்று சொல்வது யாரை வெளிப்படுத்துகிறது? புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்களை வெளிப்படுத்துகிறது. இந்த தசம பாகம் என்று சொல்வது இந்த 5 கூட்டத்தாருக்கு மாத்திரம்தான் உரியது. ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தார் அதோடு கூட சேர்ந்து சிலர் பிசினஸும் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தசம பாகம் காணிக்கணும்னு சொந்தமானது கிடையாது. People, you know, they will say they are ministering the Lord, but they are doing some side business. The tithe doesn't belong to them. ஒரு பக்கம் சபையினுடைய ஊழியம் நடந்துட்டே இருக்கு. One side they do the church ministry. இன்னொரு பக்கம் 4-5 வண்டியை வாங்கி வாடகைக்கு விட்டுட்டு சம்பாத்தியம். On another side they earn money by running these shuttle service. எந்தெந்த விதத்துல சம்பாத்தியத்தை பெருக்க முடியுமோ அப்படியெல்லாம் சம்பாத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது. And in what way they can multiply their earning, they are doing that side business. இப்படிப்பட்டவர்களுக்கு தசம பாகமோ காணிக்கையோ சொந்தமானது கிடையாது. But to these people we are not supposed to give our tithe and offering. முற்றிலுமாக ஒரு ஊழியக்காரன் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து தேவனையே சார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் தான் தசம பாகம் என்று சொல்வது. So that is servant of God who had surrendered wholly unto the Lord and depending only upon the Lord to give that tithe belong. ஊழியத்தையும் செய்துவிட்டு இன்னொரு பகுதியில் பிசினஸும் செய்தன்னா அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படக்கூடாது. When a man is doing the service unto the Lord on the other side doing some business in this world, the tithe doesn't belong to him. வேதம் சொல்கிறது தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு அவன் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. And the Bible says no man who has entangled himself in that warfare he should not interfere in the things of this world. ஒரு ஊழியக்காரன் என்று சொல்கிறவன் போர் சேவகனுக்கு சமமானவன். ஒரு போர் சேவகன் அந்த அவன் போய் மிலிட்டரியில அவன் கலந்து கொள்வான். போய் கலந்துட்ட உடனே அவர் அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. 15 அல்லது 20 நான் சர்வீஸ் பண்ணுவேன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் போட்டுட்ட பிற்பாடு அவன் அதிலிருந்து வெளியே விலகி வர முடியாது. அவன் வேறொரு வேலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. He cannot engage himself in any other type of work. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. No man that has conscripted in that army that he may please him who has conscripted him can entangle in the worldly affair. ஒரு ஊழியக்காரன் தன்னை சேவகம் எழுதி கொண்டவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். And a servant of God must know that he has entered into that army conscription. அந்த ஊழியக்காரன் வேறொரு பிழைப்பு தொழில் அவன் ஈடுபடக்கூடாது. That servant of God must not engage in any other matter of the world. வேறொரு தொழிலிலே அவன் ஈடுபடுவான் ஆனால் அவன் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் அல்ல. Supposing he is entangled in the things of this world, he is not a servant of Christ. கர்த்தருக்காக மனப்பூர்வமாக உற்சாகமாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு என்று கொடுக்கப்படக்கூடியது. And that servant of God who is serving the Lord willingly, wholly, that tithe belongs to him. இன்னொரு காரியத்தையும் கூட சொல்கின்றேன். One more thing I add. இந்த தசம பாகத்தின் மேல் நமக்கு யாருக்கும் உரிமை காணப்படுகிறதா? And do we have any claim or right over tithe?
நாம் சம்பாதிக்கிறோம், நாம் கொண்டு போய் கொடுக்கிறோம். We earn and we give it, we offer. இதுல ஏதாவது உரிமை காணப்படுகிறதா? Is there any claim or a right in that? அந்த பணத்தின் மேல் நமக்கு எந்த உரிமையும் கிடையவே கிடையாது. We absolutely have no claim or right on that money. அது கர்த்தருக்குரியது. அந்த கர்த்தருக்குரியதின் மேல் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. It belongs to the Lord and therefore no man on earth has got a claim upon that. வீட்டில் உட்கார்ந்து ஐயாவும் அம்மாவையும் பங்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. And in that house you know that a husband and a wife should not be dividing it. அண்ணாரு அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா, இவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா, இங்க பங்கிட்டு கொடுக்கலாமான் பங்கு போட்டு கொடுக்க கூடாது. You should not be discussing can we give something of this tithe to that person to this person. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இதுதான் சத்தியம், இதுல ஒரு மாற்றம் கிடையாது. So whether you like it or dislike it, this is the truth, there is no change at all in this. அது கர்த்தருக்குரியது. அந்த கர்த்தருக்குரியதுல பங்கு போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. It belongs to the Lord, we have no power to divide it and apportion it. இன்னொரு கூட்டத்தாரும் கூட இருக்கின்றார்கள். There is one more group of people. யார்கிட்ட கொடுத்தா நமக்கு மரியாதை நல்லா கிடைக்கும்? And where will have regard and respect, to whom shall we give? கர்த்தருக்கென்று கொடுக்கிறதுலயும் தானம் மானம் புகழ்ச்சி மரியாதை இதைத்தான் தேடிட்டு இருக்கிறாங்க. They are asking for fame, recognition and a position in giving to the Lord. நான் கேக்குறேன், நீங்க கர்த்தருக்காக கொடுக்கறீங்களா, பெருமைக்கு உங்களுக்கு புகழ் வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. But I want to ask you this question, are you giving to the Lord or is it for your fame and position? உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெருமை, நமக்கு மரியாதை கிடைக்கும், நம்மள மேன்மையா நினைப்பாங்க, இந்த ஒரு எண்ணம் வந்து நீங்க கொடுத்தீங்கனாலே அதனுடைய பலன் பிரதிபலன் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். If you have a small thought in your heart that you want to have respect and recognition and give, then your reward is lost. ஆகவே இவைகள் கர்த்தருக்கு சொந்தமானவைகளாக இருக்கின்றது. And therefore they absolutely belong only to the Lord. அருமையானவர்களே, சில சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். Beloved people, you have learnt a few truth on this. நீங்கள் கேட்ட இந்த காரியத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? As you heard it, in which aspect you are lacking. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் மனப்பூர்வமான இருதயம் காணப்படுகிறதா? Probably you are a person, you are already giving, but do you have that willing mind? ஒரு முறுமுறுத்து கொண்டு நீங்கள் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று கொடுக்கிறீர்களா? And with a complaint and murmuring, are you giving unto the Lord? அவைகளினால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. If that is the case, then you have no reward or benefit. நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதான நேரத்திலே கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். But when you are giving willingly, then the Lord is accepting you. வேதம் சொல்கிறது, அமைக்கி குவிக்கி சரிந்து விழும்படிக்கு கொடுங்கள். Yes, the Bible says God will give you heaped together, pressed together. இவைகளெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களாய் மாற்றப்படும். And they will be changed into blessings. கண்களை மூடி முழங்கால் படியுங்கள். And please close your eyes and kneel down. கர்த்தருடைய சத்தியத்துக்கு உங்களை ஒப்படையுங்கள். Surrender to the truth of the Lord. உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். And is there any shortcoming in your heart? Examine. சகோதரனே சகோதரி, இந்த காரியத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? And brother sister, what about you in this matter? நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களோ? Are you faithful? அல்லது ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களோ? Or is it that you are deceiving and robbing God? உங்கள் சரீரத்தில் ஏதாவது தேவையில்லாத வியாதி பலவீனங்கள் காணப்படுகிறதோ? Do you have that unnecessary weakness, infirmity, sickness? நீங்கள் அதிகமாக வேதனைப்பட்டாலும் ஏதோ ஒரு பாவங்கள் உங்களை வருத்திக் கொண்டிருக்கிறதோ? Or is it that some sin is oppressing you? அது என்ன என்பதை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். Examine what it is in the presence of the Lord. உங்கள் சரீரத்தில் வந்ததான வியாதிக்கு இது கூட காரணமாக இருக்கலாம். Probably this is the reason as to why you are sick. பலவீனத்திற்கு இவைகள் கூட காரணமாக இருக்கலாம். Probably this is the reason for your infirmity and weakness. பாவத்திற்கு இவைகள் கூட காரணமாக இருக்கலாம். And for that sin, you know, this may be the reason. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தயவாய் தாழ்த்தி And please humble yourself in the sight of God. நம்முடைய குறைபாடுகள் எல்லாவற்றையும் மன்னிக்கட்டும். And may the Lord forgive our shortcoming. மீண்டுமாக கர்த்தருக்குரிய காரியத்தில் உண்மையாய் இருப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். And may the Lord enable us so that we may again be faithful to the Lord. நம் வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். Yeah, let us open our mouth and pray unto the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சகோதரர் ஒரு தரிசனத்தை கண்டார். One brother had a vision. அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு நபராக இருந்தார். Yeah, he was illiterate. அவர் வெகு நாட்களாக நம்முடைய சபைக்கு வரக்கூடியதான ஒரு நபர் தான். And he was attending our church for quite a long time. ஆனால் அவர் ஒரு தரிசனத்தை கண்டார். But yet he had a vision. அவருக்கு முன்பாக ஒரு நபர் படி
அதாவது அளக்கக்கூடியதான படியோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். And before him a person was sitting with a measure in his hand. ஒரு நபர் அவருக்கு முன்பாக இருந்து நெல்லெல்லாம் அளந்து கொண்டிருக்கிறார். And one person was actually measuring that paddy grain. அந்த படியிலே அளந்து 9 படியை ஒரு பக்கமாக போடுகின்றார். And he measured and 9 measure full he was heaping it by his side. ஒன்றை வேறொரு பக்கமாக போடுகிறார். And the other he was keeping on the other side. இப்படியே ஒன்றை ஒரு பக்கமாக, ஒன்பதை ஒரு பக்கமாக, ஒன்றை வேறொரு பக்கமாக போடுகிறார். இந்த சகோதரருக்கு, இந்த ஐயா வயதானவருக்கு என்னவென்று தெரியவில்லை. And this elderly believer could not understand the meaning of this. அவருடைய ஊழியக்காரரிடத்திலே வந்து கேட்டார். And he came and asked the servant of God. அவருடைய விளக்கத்தை அவருக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். And then the servant of God explained it. அருமையானவர்களை, எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பர் அல்ல. And beloved, it is not that all of us know all things. ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லி தராமல் இருந்திருக்கலாம். And probably nobody would have talked about this to you. இதை பற்றியதான ஒரு சத்தியத்தை சபையிலே போதிக்க வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். And probably the servants of God might have thought I should not preach on this. போதித்தால் மற்றவர்கள் நம்மை தவறாக எண்ணுவார்களே என்று கூட நினைத்திருக்கலாம். And probably you might have felt other people may think of me. ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்று எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. I am not worried what opinion you have on me. இது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. And this is actually the word of God. உங்களுக்குள் ஏதாவது வேத வசனத்தின் மூலமாக தொடப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்படையுங்கள். Supposing you have been urged, pricked by the word of God, surrender to the Lord.